Bakti klik saanmeiya sahodara sahodarikallam, என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறையர்களும் குருவர்களும் என் அன்னை பிரத்யங்கரா விஷ்ணுமாயாவும் ஜோதிடத்தை மட்டுமே நான் உங்கள் நலன் பொருட்டு சொல்லவில்லை. ஆன்மீகம் மட்டுமே நான் சொல்லவில்லை. எத்தனையோ ஆன்மீகம் சார்ந்த குறைநிறைகளை எல்லாம் இறையர்களால் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் ஜோதிடத்தின் மூலமாக பரிகாரம் என்கிற தலைப்பில் பேசியிருந்தாங்க. அதை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை மட்டும் இல்லை, அதில் கலந்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலையும் எனக்கு அமைந்தது. நான் பாதியில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டேன். ஏன்னா என் மனசில் சங்கடங்களை தந்தது, அதனால் நான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டேன். இருந்தாலும் கூட அந்த நிகழ்வை பற்றி என்னுடைய ஜோதிடம் சார்ந்த ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் எங்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க. அதில் திரு மாரிமுத்து என்பவர் ஒரு டைரக்டர், இயக்குனர், திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் பேசிய வரம்பு மீறிய வார்த்தைகள் என் மனதை வாட்டியது. குறிப்பாக என்னுடைய ஆன்மீக சகோதரர் யானன் ஒரு அற்புதமான ஒரு ஞான தேடல் உள்ளவர் யானன். அவர் மீதெல்லாம் எனக்கு ஒரு எவ்வளவு பெரிய மரியாதை. அந்த யானன் அவரும் ஒரு நிகழ்வை போட்டிருக்கின்றார். அந்த நிகழ்வில் நான் கலந்துக்கும் பொழுது, அங்கே கலந்து கொண்டவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது, அதை தலைமை நடத்தி செல்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் என் மனசுக்கு நெருடலை தந்தது. காரணம் என்ன, ஜோதிடம் என்பதெல்லாம் இன்னைக்கு நேற்று இல்லைங்க. ஜோதிடத்தின் மூலம் அனைத்தையும் சொல்லிவிடலாமா, முடியுமானா முடியாது. ஜோதிடருடைய பங்கு என்னவோ ஒரு 10% தான். இன்னொரு 10% அவருக்கு கற்றுத்தந்த குரு தான் காரணம். மித்தம் இருக்கின்ற 80% இறையருள் தான். ஜோதிடனே முழுமையான ஒரு காரணமாகிவிட முடியாது. அது மட்டும் கிடையாது, ஜோதிடம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அவர் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாட்டாலும் கூட ஜோதிடத்தில் சில சந்தேகங்கள் இருக்கின்றது. தமிழகத்து ஜோதிடத்தின் மூலம் அனைத்தையும் கூற முடியுமான முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சோழி பிரசன்ன ஜோதிடராக என் வாழ்வை கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலமாக நான் கடந்து விட்டேன். இருந்தாலும் கூட எதை சொல்லலும் எதை சொல்லக்கூடாது என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் வைத்திருக்கிறார்கள். முழுமையும் ஜோதிடத்திலே சொல்லிவிட முடியாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் யார், ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கிற தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் இவர் தான் என்பதை நான் சொல்லியிருக்கேன். கடுமையான எதிர்ப்புகள் என்னை சந்தித்தது. தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் இவர்தான் என்று நான் அடித்து சொன்னேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருகின்ற எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரசன்ன ஜோதிடத்தில் அவர் வெற்றி பெறுவாரா அல்லது அவருடைய கனவெல்லாம் காணல் நீராகுமா என்பதை பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு 100% இருக்கின்றது. அதே நேரம் ஸ்டாலினுடைய வெற்றி என்பது அவ்வளவு எளிதல்ல. கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைத்து செல்லவிடும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை பொறுத்தவரை திரு ஸ்டாலின் அவருடைய மனோகாரனாகிய சந்திரனுடைய முடிவு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, புதனுடைய அனுகிரகமும். அது மட்டும் கிடையாதுங்க, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பலத்தை தரும். குருவும் சனியும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய மாற்றத்தை இவர் தரும், வெற்றியை பிரகாசப்படுத்தும், எதிரிகளுடைய வலுவை, எதிரிகளுடைய தாக்கத்தை குறைக்கின்ற ஒரு தன்மையை தரும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது பிரசன்ன ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2021 சார்வர் இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அதுதான் சோழி பிரசன்ன சொல்லுது. பிள்ளை கூட சொன்னான், அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நபையாத சொல்ற ஒரு சாராருடைய பகையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய கூட ஜோதிடம் அதாவது நான் சகாதேவன் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி துரியோதனர் பார்க்க வரான், ஜோதிடம் பார்க்க வருகிறான். அந்த கூடாரத்தில், போர் கூடாரத்தில் உடனே அவர் பார்த்துட்டு போயிடுறாரு. உடனே கூட இருந்த பஞ்ச பாண்டவனும் கொதித்து போகிறாள். எதிரி துரியோதனன் உன்னிடம் ஜோதிடம் கேட்கின்றானா, ஆலோசனை கேட்கின்றான், நீ கூறலாமா என்று கூறிய பொழுது, நான் உங்கள் 5 பேரில் ஒரு ஆள் தான், அவனுக்கு எதிரி தான். இருந்தாலும் பொழுது ஒரு ஜோதிடனுடைய இயல்பு என்னென்னா, தன்னை நோக்கி வருபவர் நல்லவரா கெட்டவராலாம் பார்க்கறதில்ல, என்ன இருக்கிறதோ அதை அப்படியே சொல்ல வேண்டியது தான் இறையனுக்கு இட்ட கட்டளை, ஜோதிடத்தின் விதி என்று கூறுகின்றான். அந்த மாதிரி தான் ஒரு ஜோதிடரை பொறுத்தவரை நன்மை தீமைகளை எத்தனையுமே சொல்லிவிடும். நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான். இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் யார் என்பதற்கு நான் தெளிவாக சொன்னேன், அடித்து சொன்னேன். ஒரு அரசியல்ல இருவர் பிரிந்து விட்டார்கள். அந்த பிரிவுக்கு காரணம் இவர் மூலியமாக தமிழகத்தின் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான். திரு ஸ்டாலின் அவர் ஒருவர் தான் தமிழகத்தின் அடுத்த முதல்வராக வருவார் என்று அடித்து கூறினேன். இந்த சோழி பிரசன்னத்தில் வருகின்ற 2021 தமிழ்நாட்டை ஆளப்போகக்கூடிய முதல்வர் யார்? திரு எடப்பாடியாரை விட சற்று ஸ்டாலின் அவர்கள் முன்னோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். சனியை நோக்கி குரு பகவான் நகர்ந்து வருவது இவருக்கு மிகப்பெரிய சிறப்பான தன்மையை தரும். அது மட்டும் கிடையாதுங்க, முக்கியமாக சொல்லப்போனால் எதிரிகளுடைய வலிமையை சற்று தளர்த்துகின்ற தன்மையை தருகிறது. இதுதான் முக்கியம். இப்போ பிரசன்ன ஜோதிடத்தை அடித்து சொல்கின்றேன். பிரசன்ன ஜோதிடத்தில் முதல்வராக வருகின்ற முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருப்பதற்கான பிரசன்ன ஜோதிடம் சொல்கின்றது. இப்போது சில கணிப்புகளை எல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு செய்தி உலவி கொண்டிருக்கின்றது. இரண்டு கட்சிக்கும் ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகும். அன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னெல்லாம் கேட்குறாங்க. பிரசன்ன ஜோதிடம் எவ்வாறு சொல்கிறது என்று பார்ப்போம். ஓம் கிரீம் கண்ணபி சாஸ்திரி சோழி பிரசன்னத்தில் இப்போ மகரம் வந்திருக்கு. ஒரு நிலையான ஆட்சியை வருகின்ற ஆட்சி 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் இந்த ஆட்சி அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய கருத்து, நம்முடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் உடனே வெளிப்படுத்தி விடக்கூடாது. எத்தனையோ சூழ்நிலைகளை எல்லாம் என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் பத்திரிகை ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய ஷியாம் தராசு பத்திரிகையை நடத்திய ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கெல்லாம் நமக்கு எல்லாம் அரசியல் சார்ந்துதான் அவர் பேசுகிறாரு தெரியும். ஜோதிடத்தில் கரை கண்ட ஒரு மனிதன். அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு அமைந்தது. அவர் இப்போ நினச்சிருக்காரோ என்ன நினைக்கலையோ தெரில. அவர் சொன்ன ஒரு விஷயங்க, ஒரு மனிதனுக்கு இத்தனை விதம், ஒரு அரசனுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 ஜாதகங்கள் இருக்கும் என்று சொல்வார்கள். சூழ்நிலையின் காரணமாக, அந்த ஜாதகத்தின் காரணமாக அவருக்கு பாதிப்பை உண்டாக்கி விடுவார்கள் என்று 4-5 ஜோதிடம் சம்பந்தமான இதுவரை வெளியிடுவார்கள் எல்லாம் கூறுகிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான மனிதன். அவரை அழைத்திருக்கலாம் அந்த நிகழ்வுக்கு. திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு நடிகர், நடிகர் மட்டும் அல்ல, அற்புதமான ஒரு மனிதன். இறை நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஜோதிடத்தின் மீது ஆழ்ந்த பற்றுள்ளவர், நம்பிக்கை உள்ள திரு ராஜேஷ் அவர்களை அழைத்திருக்கலாம், அந்த இடத்துல உட்கார வைத்திருக்கலாம். ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ பேரெல்லாம் இருக்கும் பொழுது சிலர் கூறுகின்ற கருத்து ஜோதிடத்தில் அவங்களாம் கேட்குறாங்க. சில பரிகாரங்களை அவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுது வினோதமாக இருந்தது, விபரீதமாக இருந்தது. இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில் சொல்கிறீங்களே, இதை கேட்கின்றவர்கள் அந்த பரிகாரத்தை செய்து முழுமையாக பலனை பெற முடியாவிட்டாலோ, ஏதோ ஒரு விளைவு ஏற்பட்டாலோ, அது அது ஜோதிடர்களை மட்டுமல்ல, ஜோதிடத்தை சார்ந்த அத்தனை பேரையும் அது பாதிக்கும். அது மட்டுமல்ல, இவருடைய விமர்சனங்கள் சொல்கிறாரு. திரு ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த காலகட்டத்தில் ஒரு 50,000-60,000 பேர் பிறந்திருப்பாங்க. அத்தனை பேருமே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்களா? அத்தனை பேரும் அந்த உயர்ந்த உன்னதமான பொருளாதாரத்தை அடைந்து விட்டார்களா? எப்படி அடைய முடியும்? கண்டிப்பாக பூர்வ ஜென்ம புண்ணியன்னு ஒன்று இருக்குங்க, நல்ல தசாபக்தின்னு இருக்குங்க, இறை வழிபாடுன்னு இருக்குங்க. எல்லாருமே தெய்வ நம்பிக்கையே இல்லாத கலைஞர் தமிழகத்தினுடைய முதல்வராக ஆட்சி செய்யவில்லையா? அதுக்காக நம்ம சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய அதெல்லாம் சூட்சமாக ரகசியம் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட முடியுமா? ஜோதிடம் என்பதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் கல்லூரியில் பாடத்திட்டமாகவே வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாரிமுத்து அவர்கள் பேசியது மனதனை வேதனைப்படுத்தியது. அந்த தொலைக்காட்சிக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீங்கள அந்த தொலைக்காட்சியில் ஒரு அற்புதமான எத்தனையோ ஜோதிடம் சார்ந்த பெரியவர்கள் எல்லாம் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த அந்த நிகழ்வே ஒரு கேலி குத்தாகத்தான் என் மனதில் ஏற்பட்டது. அந்த இடத்துல மாரிமுத்து அவர்கள் வீசிய கணைகளும் அம்புகளும் என்னை போன்ற எத்தனையோ ஜோதிடத்தில் வாழ்வியலாக கொண்டவர்களும் நாலாம் பிறப்பிலே ஒரு ஜோதிடம் இல்லைங்க, சூழ்நிலை தான் என்னை இந்த ஜோதிட நிலைக்கு ஆழ்த்தியது, அனுப்பி வைத்தது. எத்தனையோ பேரை என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். நான் சொல்லுகின்ற அத்தனையும் நடந்து விடுகிறதா? இல்லை. அவங்களுடைய கர்மா, அந்த கர்மா. ஒரு ஒரு ஊர் இருக்குது, ஊர் எல்லையில் ஒரு கைகாட்டி மரம் இருக்குது. இந்த பக்கம் கரூர் போ, இந்த பக்கம் நாமக்கல் போ, இந்த பக்கம் கோயம்புத்தூர் போன்னு இருக்குது. அந்த முழு இடத்துக்குமே அந்த கைகாட்டி மரம் சென்று விடுமா? இல்லை, வழிகாட்டும். ஜோதிடம் ஒரு வழிகாட்டுதல், மனதை திடப்படுத்தக்கூடியது. சமய வாழ்வையே நான் இழந்து விட்டேன், என்ன செய்வது? ஒரு எளிய பரிகாரம். அந்த பரிகாரத்தின் மூலமாக இப்படி செய், அப்படி செய்து அவன் கவனத்தை அந்த நிலையிலிருந்து திருப்புகின்ற ஒரு அற்புதமான கலை தான் ஜோதிடம். பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஜோதிடம் ஒரு வாழ்வுக்கு வருது. ஒரு மனிதன் பிறந்த உடனே தூக்கிட்டு வராங்க, என் பையன் பிறந்துட்டான், என் பொண்ணு பிறந்துருச்சு, இது வாழ்வு நன்றாக அமையுமா, இல்லை இந்த குழந்தை பிறந்ததுனால என் வாழ்வுல தொழில முன்னேற்றம் அடையுமா என்றெல்லாம் கேட்கின்றார்களே. ஏன் ஒரு மனிதன் இறந்து விட்டான், இறந்து விட்டாலும் கூட நேரம் பார்க்குறோம் இல்லையா, குளிகை பார்க்குறோம் இல்லையா, மாந்தி பார்க்குறோம் இல்லையா, இப்படி பிறப்பு போருக்கு போகின்ற ஒரு காலகட்டம். மன்னனாக இருந்தாலும் மகானாக இருந்தாலும் ஏன் இறைவனாக இருந்தாலும் கூட அந்த ஜோதிடம் சார்ந்து தானே வாழ்கிறோம். ஒரு பையனை பள்ளிக்கு சேர்க்கறது கூட ஜோதிடம் தானே. இன்றைக்கி நான் வெளிநாடு போகும்போதெல்லாம் அந்த காலை நேரத்தில் எவ்வளோ நம்பிக்கையாக அந்த ஜோதிடத்தை அவர்கள் பார்ப்பதையெல்லாம் நான் பார்க்கின்றேன். ஏதோ விளையாட்டு போக்கில் வந்த போக்கில் இப்படிப்பட்ட மாரிமுத்து போன்ற இயக்குநர்களை எல்லாம் அழைத்து அவர் பேசுவதெல்லாம் கேட்கும் இடமெல்லாம் எங்களை தலைவிதி என்று தான் சொல்லுவேன். ஜோதிடம் பேசும் பின்பு எச்சரிக்கையாக பேசணும், கவனமாக பேசணும், ஏதோ பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாது. வாழ்க்கையெல்லாம் கணித்து சொல்லுகின்ற தன்மை உண்டு. எந்த நம்பிக்கையில் அவங்க வருகின்றார்கள், எந்த எண்ணத்தில் வர்றாங்க, அதையெல்லாம் கணிக்க வேண்டும். வெறும் ஜோதிடம் மட்டுமல்ல, ஜோதிடம் மட்டுமே ஒரு வாழ்வை தீர்மானித்து விடுமானா இல்லை. சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடியது மட்டும் கிடையாது, பஞ்சபட்சி சாஸ்திரம் மட்டும் கிடையாதுங்க, கைரேக சாஸ்திரம் மட்டும் கிடையாது. நாதஸ்ராம்னு சொல்லக்கூடிய மிக வெளிநாட்டு அறிஞர் இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் என்பதை ஒரு துல்லியமாக கணித்து வைக்கின்றாரு. ஏன் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம்? இங்கே நம்ம இந்தியாவில் வீர பிரம்மேந்திர காரு என்ற ஒரு அற்புதமான ஞானி காலஞானம் காலச்சக்கரத்தை எழுதி வைத்திருக்கின்றாரே பொய்யாக போய்விட்டதா? அந்த வகையில் போகும்போது எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் ரிஷிகளும் இந்த பூமியில் இருக்கவில்லையா? அதனால் ஜோதிடம் சொல்லும்பொழுது இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் அங்கே உட்கார வைக்கக்கூடாது. இவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்க. ஆக நான் முன்னே சொல்கிறேன் இல்லையா, எத்தனையோ ஜோதிடம் சார்ந்தவர்களே எத்தனையோ பேர் இருக்காங்க. கடவுள் மறுப்பு இருக்கலாம், ஆனால் ஜோதிடம் சார்ந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்காங்க. அந்த வகையில் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது இந்த தொலைக்காட்சிக்கு ஒன்றே ஒன்று வேண்டிக் கொள்கின்றேன். உங்கள் விவாதத்திற்காகவும் உங்களுடைய அந்த இதுக்காகவும் நீங்கள் தயவு செய்து ஜோதிடம் என்பதெல்லாம் வெறும் ஜோதிடம் மட்டுமல்ல, ஏதோ சொல்கிறது எல்லாமே பழித்து விடுமா நடந்து விடுமானா கிடையாது. பரிகாரம் தீதும் நன்றும் பிறதர வரான்னு சொல்லுவாங்க. அதாவது செய்த வினைக்கேற்ற விளைவு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்தில் பரிகாரமே கிடையாதுங்க. பரிகாரம் கிடையாது, தவறுக்குரிய தண்டனை. அதனுடைய கர்த்தா தானே சனீஸ்வரனாக வச்சுருக்காங்க. இந்த பிறவியில் மட்டும் இல்லைங்க, பல ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துடைய விளைவை இந்த பிறவத்தில் நீ அனுபவிக்கணும். உதாரணம் சொல்லாமே, நலன் கதையை சொல்லலாமே. அது மட்டுமா சொல்ல போகிறோம்? நம்ம கண்டிகை கதையை சொல்லலாமே. செய்யாத குற்றத்திற்கு கொலை குற்றம் ஆகிவிட்டானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவன் முற்பிறவியில் அவன் எப்படி இருந்தான், என்ன செஞ்சான், பிறருடைய மரணத்துக்கு இவன் காரணமாக இருந்தான் இல்லையா? ஒரு அண்ணங்க, ஒரு அண்ணம் அவங்க அந்த நலனையும் தமயந்தையும் சேர்த்து வச்சுது. அது என்ன அவசியம்? ஒரு பிறவியில் ஒரு முனிவராக இருந்து அதெல்லாம் நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரிஞ்சிக்காம ஜோதிடத்தை இகழ்வதோ, அதை தாழ்த்தி பேசுவதோ, அதை குற்றம் சாட்டுவதோ மாரிமுத்துக்கு வேணால் விளையாட்டாக இருக்கலாமா ஒழிய மாரிமுத்துவை மட்டும் நான் குறை சொல்லவில்லை. ஒருத்தர் சொல்ல செல்ஃபி எடுத்து அதை டெலீட் பண்ணுறது, இன்னொருத்தர் சொல்கிறார் உங்கள் வண்டியினுடைய வாகனத்தை நம்பரை சொல்லுங்கள், உங்கள் எதிர்காலத்தில் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு நகைச்சுவையாகத்தானே நினைப்பார்கள் மக்கள். எத்தனை ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு பாத்திரத்தை போட்டு உடைத்து விட்டால் பிரச்சனை தீரணும். உடைந்து விட்டாலே மனசு கலங்கி போகுது. ஒரு கண்ணாடி உடைந்து விட்டாலோ ஒரு பாத்திரம் உடைந்து விட்டாலோ மனம் எவ்வளோ வேதனைப்படுது. பரிகாரம் சொல்கிறதுலே ஒரு இடத்துல ஜோதிடர்கள் மீதும் சில குற்றச்சாட்டுகள் தான். என்னை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் நீங்கள் ஜோதிடம் என்பதெல்லாம் ஒரு அற்புத கலை. அதெல்லாம் மறைமுகமாக தன்னை நாடி வருவர்களுக்கு சொல்லக்கூடியது. இன்றைய காலகட்டம்லாம் அது ஒரு வெளிச்சம், பேருக்காகவும் புகழுக்காகவும் ஜோதிடமாகிவிட்டது ஒழிய ஜோதிடம் சொல்லும் பொழுதுலாம் சற்று கவனமாக இருக்கணும். எத்தனை கவலைங்க, எத்தனை துன்பம், எத்தனை துயரம், எத்தனை வேதனை எல்லாம் கைவிட்ட பிறகு தானே அவங்க உங்களை நோக்கி நகர்ந்து வருகின்றார்கள். அதில் பரிகாரம் என்ற பெயரால் அவங்க மனசுக்குள்ள ஏதோ கற்பனை கதைகளை எல்லாம் தட்டி விடுவீர்களானால் அது உங்களுக்கு மட்டுமில்லை, அது சாபத்தையும் பாபத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக அளித்து விடும். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நான் முன்னாடியே சொன்னேன், பரிகாரம் இல்லைங்க, பரிகாரம் இல்லை. நாம் செய்த வினைதான், செய்த வினை தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஜோதிடத்தில் ஒரு நிகழ்வை சொல்லுவேன். ஏன்னா காவிக்கும் உண்டு கலங்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. காவிக்கும் ஒரு கலங்கம் உண்டு. எப்படி தெரியுங்களா? சீதாதேவி இந்த குடியில் இருக்கா, ராவன் காவி உடை உடைத்து ருத்ராட்சம் போட்டு நெத்தியில் விபூதியோடு வந்து பகவதி பிக்ஷான் தேகி என்று நிற்கின்றார். இடையிலோ லட்சுமணன் போட்ட கோடு. ஒரு நம்பிக்கை, அந்த சீதாதேவி காவி உடை உடைத்திருக்கின்றாரே, அந்த இறை அம்சங்களோடு இருக்கின்றானே, ஒரு மகானுக்குரிய ஆபரணங்கள் அணிந்திருக்கின்றானே என்று லட்சுமணன் கிழித்த கோட்டை தாண்டி வந்து அண்டம் விடுகின்றார். அதன் காரணமாக சீதை ராவனுடைய கைப்பற்றப்படுகிறாள். அப்போ சீதை சொல்றா, ராவணா, நீ யாரோ எவனோ உன் உடையை பார்த்து, உன் காவி உடையை பார்த்து, ஒரு கஷாயத்தை பார்த்து, உன் கழுத்திலே அணிந்திருந்த அந்த ருத்ராட்சம் பார்த்து, நெற்றியில் அணிந்த விபூதியெல்லாம் பார்த்து தானே நான் நம்பி வந்தேன், ஒரு தெய்வ நம்பிக்கையில் தானே வந்தேன், என்னை ஏமாற்றி விட்டாயே என்று ஒரு சாபம் விடுகின்றான். கஷாயம் தெரித்தவர்கள் வாழ்க்கையில், காவி தெரித்தவர்கள் வாழ்க்கையில் என்றாக இருந்தாலும் ஒரு பிழை ஏற்படும். அதன் காரணமாக கண்களை இணைப்பார்கள் என்று கூறினார். சீதையின் வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் போய்க்கலீங்க. அதனால நாம் ஜோதிடம் சொல்லுகிற முறை இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த ஜோதிடம் சொல்றவங்க அத்தனை பேர் இரவு கடந்தும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் ஜாதகத்தை வாங்கி பலன் சொல்லி கொண்டு இருக்காரு ஒருத்தர். அதாவது ரகசியமாக தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பத்தில் 10 பேர் வந்தாலும் கூட தனித்தனியாக கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் தனியாக தான் ஜோதிடம் கணித்து சொல்ல வேண்டும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அது கணவன் கேட்கலாம், மனைவி கேட்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கலாம். அவங்களுடைய பிரச்சனையை தனித்து சொல்ல வேண்டும். அவ்வளோ பேர் கூடிய ஒரு இதில் நீங்கள் ஜோதிடத்தின் சம்பந்த விவாதம் பண்ணுங்க, தப்பே இல்லை. நான் ஜோதிடத்தை நம்புங்க, நம்பாமல் போங்க, அதுலலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஆனால் பரிகாரம் என்ற பெயரில் சில நிகழ்வுகள் சொன்னதெல்லாம் வேடிக்கையாக வினோதமாக இருந்தது. அப்புறம் நம்மளை ஏங்க அவங்களாம் கிண்டல் பண்ண மாட்டாங்க, ஜோதிடர்கள் இதன் மாதிரி வேதனையாக அமைந்திருந்தது. அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்தவர்களாம் இனி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படாமல் செய்யணும். அதை தான் உங்களெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். சொலி பிரசனத்தில் கூட நான் பரிகாரம் சொல்வது கூட உங்கள் மனசில் ஒரு ஆறுதலுக்காகத்தான் ஒரு நம்பிக்கைக்காகத்தான் ஒழிய இந்த பரிகாரம் என்பதெல்லாம் முழுமையான பலனை தந்தே விடாதுங்க. தீதும் நன்றும் பிறதரவாரா சொல்வார்கள் அல்லவா, எவ்வரி ஆக்ஷன் மஸ்ட் பி ரியாக்ஷன் கூட ஆங்கிலத்தில் படபடி உண்டு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வழி, தீதும் நன்றும் பிறதரவாரா. எந்த தப்பு நம்ம பிறகு செய்தாலோ, பிறர் கண்ணீருக்கு நம்ம காரணமாக இருந்தாலோ, பிறர் துன்பத்துக்கு நம்ம ஒரு காரணமாக இருந்தாலோ, ஜோதிடர்கள் கூறுகின்ற அத்தனை பரிகாரங்களுமே பொய்த்து போய்விடும். அதனால நீங்கள் பரிகாரம் செய்வதை விட பாவம் செய்யாமல், பிறர் மனதை வேதனைப்படுத்தாமல், பிறருக்கு துன்பமும் தீங்கி விளைவிக்காமலும் வாழ்வதே சிறப்பு. இறைவன் ஆலயம் சென்று பரிகாரம் செய்கிறவர்கள் சொல்கிறோம். அந்த பரிகாரம் முழுமையாக, அதனால தான் பரிகாரங்கள் எல்லாம் தோற்று போகின்றது. வாய்க்கு வந்ததெல்லாம் பரிகாரங்கள் சொல்வதெல்லாம் சிறப்பல்ல. எல்லாரும் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், யாருக்கும் பரிகாரம் சொல்வதில்லை. அவ்வாறு சொன்னாலும் அந்த பரிகாரங்கள் அவருடைய மனதுக்கு ஆறுதலை தரக்கூடிய பரிகாரத்தை தான் சொல்கின்ற ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை. ஒரு நம்பிக்கைங்க. ஜோதிடர்களுடைய பங்கு ஜோதிடத்துக்கு நன்மை செய்வதை விட, ஜோதிடத்தில் பெரிய பட்டங்கள் போட்டுக்கொள்வதை விட, ஜோதிடத்திற்கு தீங்கிழைக்காமல் தன் விரலை கொண்டு தன் கண்ணை குத்துவதற்கு எத்தனையோ பேர் காத்திருக்கின்றார்கள். எத்தனையோ மகான்களும் ரிஷிகளும், வீர பிரம்மேந்திர காரு போன்ற மகான்களும் ரிஷிகளும் இந்த வாழ்வை துல்லியமாக கணித்து சொல்லியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விவாத நிகழ்ச்சி என் மனதை பாதித்தது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அந்த தொலைக்காட்சியினுடைய கடமை. ஆன்மீகம் ஒரு அற்புதம், ஜோதிடம் என்பது சிவனுடைய ஒரு அங்கம், ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடு. எதையில நாம் இழந்தாலோ ஜோதிடத்தில் நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது. காலம் கடந்தும் எத்தனையோ ஆண்டுகள் கடந்தாலும் கூட இன்னைக்கும் அந்த ஜோதிடம் நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு நம்பிக்கை தூணாகத்தான் இருந்து வருகின்றது.